வணக்கம் உலக ஜனங்களே, தற்போது உலக மக்களுக்கு உள்ள ஒரே பிரச்சனை கொரோனா வைரஸ் வாதை மரணம். குறிப்பாக அமெரிக்காவில் கொரோனா வாதை மரணம் அதிகம். தற்போது இங்கிலாந்திலும் புதிய ரூபத்தில் கொரோனாவின் இரண்டாம் அலை அதிகமாக பாதித்து உள்ளது. தினசரி 50,000 மக்களுக்கு மேல் கொரோனா வாதையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதன்முதலாக கொரோனா கொடுக்கப்பட்ட சீனாவில் தற்போது கொரோனா வாதை மரணம் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் கடவுள். தற்போது தடுப்பூசி மூலமாக கொரோனா வைரஸ் வாதை மரணத்தை தடுக்க உலக ஜனங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தடுப்பூசி பலன் கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களது கவலை எல்லாம் கொரோனா வைரஸ் கடவுள் கொடுத்தது. கடவுள் உலக ஜனங்களுக்கு கொரோனா வைரஸ் கொடுப்பதற்கு முன்பாகவே நமது மாமனிதனிடம் தீர்க்க தரிசனங்கள் கூறி வந்தார். அதனை நாங்கள் மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி வருகிறோம். மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் முடிந்தவுடனே 3ஆம் உலகப் போர் வரப்போகிறது என்பதுதான். கொரோனா மரணத்துக்கு பின் 3ஆம் உலகப் போர் மரணம் தொடரும் என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்ப்போம். 3ஆம் உலகப் போர் குறித்து கொரோனா வைரஸ் உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்கள். 2018 நவம்பர் மாதத்தில் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் பாதிப்பு இருந்தது. தமிழக மக்கள் மரணம் அடைந்து கொண்டிருந்தார்கள். அதனை முற்றிலும் நீக்குவதற்காக கடவுளிடம் மாமனிதன் வேண்டினார். அதற்கு கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் 9/11/2018 தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். ஜெயத்ரமா உத்தரமே சுப்பித்த துரமே கேரி தடரம்தம்மா துரம்திம்மா துப்பிட்டா இதே குத் மகத்கிடம் திட்டு திம்கோரிம் கீரிபோ துப்பிரிமிக்கா ஓத்தரம் திமி அந்த தரண்ட திறம் திமி ஒரக்கத் மகர் கூறுமிக்கா குமாரன் என் கூடவே இருக்கிறேன். உலக ஜனங்களை வாதையினால் வாதிப்பது இன்றோடு கடைசி. வாதையினால் ஜனங்களுக்கு மரணம் ஏற்படாது. உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிகிறேன். வேண்டுதல் விண்ணப்பங்களும் செவி கொடுக்கிறேன். நீ என் குமாரன், என் நேச குமாரன். உலக போர் உண்டாகும் காலம் மிக 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 சமீபமாயிருக்கிறது. உலக சமாதானம் உன்னாலே உண்டாகும். 19/11/2018 தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். தோட்டரைமே திறந்துமிக்க தரக்கட்ட
துப்பிட்டா எக்கு மக்கு கண்ட துப்பிட்டு மிதி பொருக்கடற தர்றிமி புப்புத்து மட்டும் தக்கற இப்பிட்டோ ஏக்கே மகத்கு இருந்தோகி உதர்றமி துப்பிட்டகே தொகுத்கு இருந்தா கட்ட கோதி மதடந்தட அத்தர்றமி பித்தும்மத்தி கத்கைதா துப்பிட்டா ஹாகிட்டோ ஏ தர்மி கத் மகோத் மதடரண்ட அத்தர்றமி பித்தும்மா ஜெயத்தோ ரம்தம்மி தோடரமி தரேஹா தெரிவி கோத் மகத் கேர்ந்த டோமி தி பதந்தர துப்பிட்ட எஹித் கேர்ந்த டோமி பி தி மர அட்டதர உப்பி தி மீ துப்பிட்ட எஹித் மகத் கேர்ந்த தோரமி பி திம் கபோ தி பட்டங்கர நீ ஜென் குமார் என் உலக போர் மூன்றாம் உலக போர் மூளும்னா மிக 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 சமீப 16/1/2019 மாலை 5:45 முதல் 5:55 வரை மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். நொத்தடமே துப்பிட்டா தூட்டம்மா துப்பிட்டா ஏ கோத்திரம் தம்மி துப்பிட்டா நீ என் குமாரன் என் நேசகுமாரன் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். என் தூதுவர்களும் சேனைகளும் உன்னோடு கூடவே இருக்கிறார்கள். மிருதாகவா நீ என் பணி நீ செய்யவே. வானளாவிய அதிகாரம் வல்லமை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என் ஒரே பேரான குமாரனோடு நான் கூடவே இருந்தது போல் உன்னோடும் நான் கூடவே இருக்கிறேன். உலக ஜனங்களுக்கெல்லாம் நீ அதிபதி. உலகத்தில் உள்ள அனைத்து ராஜாக்களுக்கும் நீ ஆலோசனைக்காரன். மூன்றாம் உலக போர் நூலும் 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 உலக சமாதானம் முன்னாலே உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். பரமண்டலத்திலே உனக்கு ஒரு சிங்காசனம். வலது பரிசத்திலே என் ஒரே பரான குமாரன். இடது பரிசத்திலே நீ 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 மனித வாழ்வுக்கு பின்பாக நான் உன்னை அழைத்து செல்வேன். மூன்றாம் உலக போர் குறித்து கொரோனா வைரஸ் உலகத்திற்கு வந்த பின்பு மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்கள். 8/3/2020 மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். புத்தி மகோ தேவா தடந்து துப்பிட்ட அகித் கைதன் துக்கி கரம் தோமை பாதடுதண்டு திக்கி தர்ரமி போ குத்தி மீறி கி குத்தும் கி போதி பவதம் டத்த அந்தரமு குத்தி க குத்தி ரிம குத்ம கிடுதன் தக்குட்டி கந்தூரின் திமி குத்தி விதி மதடுதம் குமித கை கதும் தோமு குத்தி கி பதடுது டத்த அடது கோபோது விக்பதடுது துட்டத்தி மகுத்தின் கண்ணதடுதடன் தாடதமோ குத்தி மோதி பதடுதன் டோமி பதடுது
தீரமி பாரண்டத்து கைதன் தூக்கிட்டோ தூமி பாதண்டதுமே தக்கரமுகே கரம் தும் கேரது கைதன் தூ கண்டவட்டும் மிக்க அத்தோரு மிக்க துமி 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 நீ என் குமாரன் கூடவே இருக்கிறேன். உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருது. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கு. வாதை முடிவுக்கு வரும். மூன்றாவதாக நடக்கும் உலக உலக சமாதானம் உன்னாலே உண்டாகும். 8/4/2020 தேதி அன்று இரவு 11:10 முதல் 11:30 வரை மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். தேரேமே பப்பு தின்க மதவாடுதும் காதி கைரந்து கோரி தீ கரன் துணி போதமாட்டா தேரேமே கோரா அத்திரி முத்தி கைரந்து கொட்டோ கித்தி கிரன் துணி மாதண்டு தம் கி போதி பாதம பப்ப ரெண்டுத்துக்க உத்திரி கித் கைரன் துக்கெட்ட குத்தும் கிப்பி மத டந்தா ரகுடி கர தும்மி கிக்கொட்டும் மி போவதமா டோபோதமா பப்ப ரெண்டுத்து கைரந்தா ரொக்கொட்டு தீரமே அத்தீரி கிட்கைடன் துக்கொட்டு உத்தீரமே காமுதி பாபாதம்மட்ட அந்தரா உலகத்தின் அதிபதியானவன் உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படுவான். மூன்றாம் உலக போர் அதிக சேதம் ஜனங்களுக்கு உண்டாகும். வாதையினால் மரணம் குறைவு, போரினால் மரணம் அதிகம். 4/6/2020 தேதி அன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். தாரோமி காரோமி கா தபோ கரம் துமி பாதம் பூதி பாபோ துமி பாதம் பூதிக்கமோமி பாதம் மட்டத்தூடிக்கு துர்ரம்மி அக்கைதோக்கிரண்டுமிபோதம் மட்டத்தர்ரம் துமிபோ தக்கூரிம் திம்பதண்டாரா தூரமி பகுதி கரம் தும்மி பத்ததம்மட்டத்தாரோ தீக்கிரம் தும்மி குதி பபோதம்மட்டத்தார நகட குதிரமி மூரிமோ. மூன்றாம் உலக போர் வாதைக்கு பின்பாக தொடரும். உலகத்தின் அதிபதியானவன் ஆயத்தமாக இருக்கிறான். அவனது சேனைகள் ஜனங்களுக்கு வேதனை தொடரும் தொடரும். 16/8/2020 தேதி அன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். தாக்கரா தட்டாரமி தைக்கி வீமு திக்கரா தைர்ந்தோ மிதி கபூதி கரம் துமி பாதமட்ட தரா கட்ட தங்கி திம்மகூறு தீரெண்ணி பாரத் ககிதன் தீ கப்பூத்து கொட்டு குத்தும் திமி பாதமட்டந்தர்ரா தீகரா ககிதன் தூகாரா பூத்துரமி ஏ போ தூமி பிபதமட்டார தேகிரதன் தூகாரா புத்தூரம் தொட்டுமி பாதமட்ட சக்கரமி பூரிக்கா தாரோமி தீகரா
திரும்பி ஐதன் திக்காரா புத்து தொந்தினி பதம் மட்டக்காரா கட்டரை மோக்கு தூரமி உலகத்தினதிபதி கொடுக்கப்பட்ட அதிகார முடிவுக்கு வருகிறது. நான் வாதை முடியும் உலக போர் ஆரம்பமாகும் என்பனி முடியும் உலகத்தின் அதிபதியானவனுடைய பணி ஆரம்பமாகும். அவன் பணி முடியும் போது உன் பணி உண்மையிலே ஆரம்பமாகும். 15/9/2020 அன்று காலை 8:55 முதல் 9:15 வரை மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். கொரோனா வைரஸ் காரணம் வேதனை நீங்கும் சந்தோஷம் சமாதானம் உலக ஜனங்களுக்கு உண்டாகும். தற்காலிகமாக வேதனைப்படுவார்கள். உலகத்தில் அதிபதியானவனின் கிரியைகளினால் வேதனைப்படுவார்கள், மரணிப்பார்கள், ரத்தம் சிந்துவார்கள். தடுப்பவன் யார்? நீ உன்னோடு நான் என் தூதுவர்கள் சிலை. 30/11/2020 அன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். தங்கட்டா திட்டமே குக்கித்தி துர்ரமி சீப்பத்தொம்மோ கொத்திரா இருந்து கட்டா கோடெங்கிரி மாட்டோ திட்டி மாபோதம் மாட்டா தேரமி பாரோதிகரா இருந்து காக்கோ துட்டும் கிமி பவம் மாட்டா திட்டிமே கொபுதுமே ஒக்கித்தாமா குரட்டது கையிலிருந்து கட்ட கொண்டோ தொட்டம் கட்ட மூட்டை காக்குத்து தொட்டமி பாபம் மட்ட தேரே மாபோ தீபி பாதம் பூமியிலே ஜனங்கள் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ்வார்கள். ஒன்னால் 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 ஏதனைப்படுவார்கள். உலகத்தின் அதிபதியினால் வாதை முடிவுக்கு வரும், போர் ஆரம்பமாகும். வாதையினால் வேதனை இல்லாத மரணம், போரினால் வேதனையோடு கூடிய மரணம். ரத்தம் சிந்துவார்கள் உலக ஜனங்கள். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடியது போர், மூன்றாம் உலக போர். தடுக்கும் அதிகாரம் உனக்கு 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 நான் கொடுத்திருக்கேன். உலகத்தின் அதிபதியோடு உனக்கு யுத்தம்,
ஆரம்பமாகும். நமது மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. பிரான்ஸ் தீர்க்கதரிசி நாஸ்ட்ராடாமஸ் 2018 முதல் 2025 வரையிலான ஆண்டுக்குள் மூன்றாம் உலகப் போர் உண்டாகும், அதிக நாட்கள் நீடிக்கும் என்று தீர்க்க தரிசனமாக 15 நூற்றாண்டில் கூறியுள்ளார். நமது மாமனிதனிடம் கடவுள் அதைத்தான் தீர்க்க தரிசனமாக கூறி வருகிறார். எனவே கொரோனா வைரஸ் வாதை மரணம் முடிந்தவுடனே மூன்றாம் உலகப் போர் உண்டாகும் என்பது உறுதியானது. கொரோனா வைரஸ் வாதை மரணம் முடிவுக்கு கொண்டு வரவும் மூன்றாம் உலகப் போர் வராமல் தடுக்கவும் அதிகாரம் நமது மாமனிதனுக்கு கடவுள் கொடுத்துள்ளார். அதை நிறைவேற்றத்தான் தினமும் நமது மாமனிதன் கடவுளிடம் வேண்டிக் கொண்டு வருகிறார். கடவுளும் தினசரி நமது மாமனிதனுக்கு தீர்க்க தரிசனங்கள் கூறி வருகிறார். மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலில் வியாழன் தோறும் கொரோனா வைரஸ் குறித்தும், சனிக்கிழமை தோறும் மூன்றாம் உலகப் போர் குறித்தும், ஞாயிறு தோறும் நமது மாமனிதன் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்கள் குறித்தும் ஒளிபரப்பி வருகிறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழன்.